ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கார்பரேட் கம்பெனியோட வேலை வாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த ஒரு வேலை வாய்ப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஜாப் 7. நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டக்கு டக்குன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இன்றைக்கான இந்த வேலை வாய்ப்பு வீடியோவில் கம்பெனி நேமு, ஜாப் ரோலு, குவாலிஃபிகேஷனு, டியூட்டி ஹவர்ஸு, டோட்டல் வேகன்சி, சேலரி, ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பர், இப்போ ஸ்க்ரீனில் தர இந்த கண்டென்ட், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே தெளிவாக ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கோம். எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பெனி நேம். ஸோ பிக் பாஸ்கெட் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனியை பற்றி. ஸோ இந்த நிறுவனத்தில் தான் இன்றைக்கான வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் போத் டூ வீலர் டெலிவரி அண்ட் வேன் டெலிவரி, ஓகேங்களா? ஸோ டூ வீலரில் போயும் டெலிவரி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, இல்லை வேனில் போயும் டெலிவரி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் கேட்டகரியில் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க, சரிங்களா? ஓகே. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th படித்தவங்க தாராளமாக வரலாம், ஓகேங்களா? ஸோ 10th படித்தவங்க மட்டும்தான் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சாலே போதும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெலிவரி பண்ணுற ஒரு பர்சன், டெலிவரி அட்ரஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதை ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். அதை ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. குவாலிஃபிகேஷன் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் வரைக்கும் விஷயம் கிடையாது, ஓகேங்களா? ஓகே. அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள பெருங்குடிக்கிட்ட கம்பெனி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் உங்களுக்கான அக்காமடேஷன் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக வரலாம், ஓகேங்களா? ஓகே. டியூட்டி ஹவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் சராசரி வேலை நேரமாக இருக்க போது. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை நண்பா, ஃப்ரெஷராகவே போதும். ஸோ ஃப்ரெஷர்னாலும் எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? ஓகே. ஜெண்டர் கேட்டகரி, ஆண்கள் மட்டுமே இந்த ஒரு வேலைக்கு எலிஜிபிள். 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா ஆண்களுமே தாராளமாக இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே. பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் உங்களுக்கான ரூம் அவைலபிளாக இருக்குது, ஃபுட் அவைலபிளாக இருக்குது, இன்சென்டிவ், சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த நாளுமே நமக்கான ஒரு பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த நிறுவனத்தில் வந்து ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளுங்கள், ஓகேங்களா? அண்ட் டோட்டல் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 நபர்கள் வேலைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வந்து இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ டேட் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக ஜாயினிங் தானே நண்பா, சரிங்களா? ஓகே. சேலரி இம்பார்ட்டண்ட், ஓகே. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 25,000-45,000 ரூபீஸ் வரைக்கும் இந்த நிறுவனத்தில் இப்போ நம்ம பசங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த முடியும் ஃபிக்ஸட் சேலரியே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு டெலிவரி பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சேலரி தான் இந்த கம்பெனியில் கிடைக்கும். அண்ட் நீங்கள் நினைக்கலாம், ஸோ சார் முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இந்த கம்பெனியில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி இப்போது சம்பாதிச்சிட்ருக்குறாங்க. டேக் ஹோம் சேலரி 45,000 ரூபீஸ் வரைக்கும் சம்பாதிச்சிட்ருக்காங்க. பணம் சம்பாதிக்கணும், நமக்கு எந்த ஒரு ப்ரெஸ்டீஜும் இல்லை, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வேகன்சியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? ஓகே. அண்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம், கம்பெனியோட ட்ரெயினி ரோலில் வேலை கெடுக்கிறாங்க. ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். அண்ட் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம போகிற எல்லா வேலை வாய்ப்புமே முற்றிலும் இலவசமானது தான். நீங்கள் யாருக்கும் பைசா கொடுக்கணும், யாரும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் கன்சல்டிங் ஜாப் போகிறீங்க, கான்ட்ராக்ட் ஜாப் போகிறீங்க, நேம் போகிறீங்க, நாப்ஸ், நம்ம எல்லா ஜாப்புமே போடுவோம், எல்லாமே ஃப்ரீ தான், யாரும் பைசா கேட்க மாட்டாங்க. அப்படி பைசா கேட்டாங்கன்னா ஸோ முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துப்போம், நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி எங்களை நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, ஃபைன். அண்ட் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஃபோட்டோஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் எதுவும் மிஸ் ஆகுது அப்படின்னாலும் கவலை வேண்டாம், அண்ட் ஆதார் கார்டு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்னா டக்குன்னு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பெயரை கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனல் பெயர் என்ன? ஜாப் 7, ஓகேங்களா? ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், மறந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் நேமை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேமை சொல்லுங்கள். ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி ஜாப் 7 பார்த்துருந்தோம், அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக. அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குங்களா, அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது மறக்காமல் நம்ம சேனல் நேம் சொன்னிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் மறந்துடாதீங்க, ஓகே? சரி, ஓகே. ஃபர்தராக வேறு ஏதாவது வேலை வாய்ப்புனா கூகுள் பே இந்த ரெண்டு வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே காய்ஸ், இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக உள்ள நண்பர்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். உங்களோட சக நண்பர்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. நாங்களும் எங்கள் செயலேருந்து தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ முடிந்தளவு நீங்களும் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பை பாய்.